ஹலோ சோல்ஜர், வெல்கம் டு த வீடியோ. நீங்கள் வேணும் எதை பற்றி பார்க்க போனால் டோடே நைட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் நம்ம கணிசருக்கு என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்டு அப்டேட் வரும் பார்க்க போகிறோம். நேற்று ஃபுல்லாக வீடியோ வரல, அது என்னென்ன கொஞ்சம் பிஸி, அதனால் வீடியோ வரல. சரி ஓகே, இனிமேல் வர போகிற ஈவெண்ட்டில் நம்ம கரெக்டாக பார்த்துடலாம். நாளைக்கு நம்ம மெயினாக பார்க்க வர விஷயம் என்னென்னா, ராம்பேஜ் இவெண்ட்டோட பீக் டே. நாளைக்கு தான் வந்து பீக் டே. டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து டைமண்ட் பிடுங்க ஈவெண்ட் ஒன்று வரப்போகுது. என்னென்னா ராம்பேஜோட எவ்வளோ பண்ணுறது நாளைக்கு தான் விட போகிறானுங்க, 25 நாளைக்கு தான் விட போகிறானுங்க. அதில் மட்டும் இல்லாமல் நாளைக்கு தான் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பராங்க ஸ்கின்னு, அப்புறம் வந்து என்னடாவுன்னு ஒரு பேக் பேக் ஸ்கின்னு அது ஃப்ரீயாக தராங்க. கேம் கூட போய் மறக்காமல் எடுத்துருங்க. ஓகே, டோக்கன் டவர் ஈவெண்ட் தான் மெயினாக வரப்போகுது. அதுக்கான பண்டல் நம்பர் அவுட்ஃபிட் ஒன்று வாங்க பார்க்கலாம். ஓகே சோல்ஜர், நாளைக்கு மார்னிங் அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்துடும். இதான் அந்த காஸ்ட்யூம்கான இன்ட்ரோ. அப்படியே அப்பா வெள்ளை கலர் நிறையா மாறுது, ப்ளூ கலர் நிறையா மாறுது, சரி ரெட் கலரா, சாரி சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் ஒரு 5 ரிவார்டு இருக்கும். நீங்கள் 5 ஸ்டோன் எடுக்க மூலிமா அந்த பண்டில் உங்களுக்கு கிடச்சிரும். அது இல்லாமல் நீங்கள் வேஸ்ட்டாக எடுத்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபின்னாகவும் மாற்றிக்கலாம். இதெல்லாம் இந்தமாரி ஃபிசி பண்ணி கொடுத்துருப்பானுங்க, ஆனால் டைமண்ட் வந்து ஏகப்பட்ட செலவாகும். இந்த காஸ்ட்யூம் எடுத்துன்னா சுமார் ஒரு 1500 டைமண்டுக்கு மேலே தான் ஆகும். 1500 ஆயிடுச்சுன்னா இங்கே பெரிய லக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சால் அவ்வளோ ஆகாது. ஓகேவா, ஏன்னா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருப்பானுங்க. இதுக்கு என்ட்ரி அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் லாபி அமௌண்ட்டு, அந்த மாரி அமௌண்ட்லாம் இது கொடுத்துருக்கானுங்க. இந்த காஸ்ட்யூம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஒருத்தர் கிடைக்கலாம். எனக்கு கோப்ரா பண்ணுற அளவுக்கு இது வந்து ஒர்த்தாக தெரியல. உங்களுக்கு எப்படியோ, மேபி டைமண்ட் நிறையா நான் இல்லை ப்ரோ, என்ன எவ்வளோ பண்ணல எதுவும் வச்சுல எடுக்க போகிறேன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம அப்கமிங் வரப்போகிற இவெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஓகே சொல்ஜர், அடுத்து வரப்போகிற மேஜிக் உப் அப்டேட்டு. அதுக்கப்புறம் என்ன வழக்கமாக நீங்கள் டாப் பண்ணிட்டு விட்டுட்டானுங்க, அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம அடுத்து வரப்போகிற மேஜிக் உப் அப்டேட் என்னென்னு சொல்லிட்டு இந்தியன் சொல்லுக்கு இதுதான் வரப்போன்னு சொல்லியிருக்கானுங்க. ஒரு 2 காஸ்ட்யூம் புதுசாக ஆட் பண்ணுறாங்க, 2-4 காஸ்ட்யூம் ஆட் பண்ணுறாங்க. என்னென்னு வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் மக்கள் எட்டு வரப்போகிற காஸ்ட்யூமு. இது டைமண்டில் வந்ததுதான், அதுக்கப்புறம் ஒரு பண்டல் இருக்குது, அதுவும் டைமண்டில் வந்ததுதான். ஆனால் சில ஓல்டு பண்டலும் வந்து ரிட்டர்ன் விடுறானுங்க. என்ன ஒரு சில கம்மி கம்மியாக வரானுங்க. ஒரு 10 பண்டலுக்குனா 2 பண்டல் இப்போ, 2 பண்டல் அப்போ, இப்போன்னு விட்டுருக்கானுங்க. சரி ஏதோ நம்மளுக்கு பண்டல் ரிட்டர்ன் வருது. இந்த இதுவும் டைமில் வந்து தான், இதுக்கு மேலே வந்தது. இதுக்கு இது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஜோக்கர் பண்டல் நிறைய பேர் எடுக்காமல் இருப்பீங்க, மறக்காமல் அதை எடுத்துருங்க. இந்த மாஸ்க் வந்து நிறையா டிஷர்ட்டுக்கு செட் ஆகும், நிறைய காஸ்ட்யூமுக்கு செட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டார் வேறு, அப்புறம் இன்னும் நிறைய பண்டல். இந்த வேறு ரேம் இது வேம்பயர் பண்டல்லாம் இதே மாதிரி வேம்பயர் பண்டல். இன்னும் நிறையா சில பண்டல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து வேம், இது வந்து டைமில் வந்தது தான். இரு டைமில் வந்தது தான். மேஜிக் ஸ்டோர்லேயே அந்த பண்டல்லாம் ரொம்ப ரேர் தான். இதுவும் டைமண்டில் வந்த பண்டல் தான். ஓகேவா, இதெல்லாம் தான் டைமண்ட் ஆயில் காஸ்ட்யூம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு டைமண்ட் ஆயில் சேஞ்ச் ஆகுது. நாளைக்குலாம் புது டைமண்ட் ஆயில் வந்துடும். நீ நோட்டோட அந்த அக்கா காஸ்ட்யூமை தூக்கி போட்டு ஒரு அண்ணன் காஸ்ட்யூம் வந்துடும். அது என்ன காஸ்ட்யூம் இருக்கணும் வீடியோ போட்டுருக்கேன், இப்பயும் ஆட் பண்ணுறேன். இதான் சொல்ற அடுத்து வரப்போ டைமண்ட் ஆயில். இதுக்கு முன்னாடி விட நான் இதை போட்டுட்டேன், இருந்தாலும் நாளைக்கு வரப்போ அப்டேட்னால இதையும் நான் சேர்த்து கவர் பண்ணிடுறேன். நாளைக்கு வந்து அப்டேட் இது தான் மெயினான டைமண்ட் ஆயில் இது காஸ்ட்யூம். இது நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபேண்ட்டுக்கு பதிலாக ஏதோ இன்னும் சாக்கு பை மாரி எடுத்து மாட்டிகிட்ருக்கான். பின்னாலேயும் லைட்டாக ஒரு லைட் மாரி ஏறியுது. மற்றபடி ஹேர் ஸ்டைலாக நார்மலாக தான் இருக்குது. இந்த காஸ்ட்யூம் அளவு ஒருத்தின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. அண்ணன் காஸ்ட்யூம் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஃபின் பண்ணி பாருங்கள். சோல்ஜர், இன்னும் வெப்பன் ராயல் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் 6 நாள் 8 நாள் இருக்குது. அது கரெக்டாக அப்ராச்மெண்ட்டாக தெரியல. அடுத்த வெப்பன் ராயல் இருக்குது. அடுத்த வெப்பன் ராயல் வந்து இந்த ஸ்கின் தான். ஓகே சோல்ஜர், இதுதான் அடுத்து வரப்போகிற வெப்பன் ராயலோட ஸ்கின்னு. இது என்னென்னா புதுசாக இருக்கணும் இல்லை, G36 அந்த கன்று தான் இருக்குது. இதுக்கு என்ன பவர் அபிலிட்டினா சிங்கிள் டபுள் அக்யூரசி, சிங்கிள் ரேஞ்சு, மேக்சிமம் மைனஸு. இந்த கன்று நானே இன்னும் எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் தான் எடுத்து யூஸ் பண்ணேன். கொஞ்சம் ட்ராக் பண்ணுறது நல்லாயிருக்கு, ஆனால் இந்த சிங்கிள் ரேஞ்சு டபுள் அக்யூரசி எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. என்னவோ கொடுக்குறானுங்க. சரி ஓகே, இந்த கன்றுக்கு வரத்துக்குன்னு ஒரு 6 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்தவுடனே பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெஜெண்ட் ஆன இந்த ஸ்கின்னுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, வந்தவுடனே பார்க்கலாம். ஓகே சொல்ஜர், அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு பிக் டே, மறக்காமல் எல்லா பாட் டேட் வச்சிருந்தாலும் லாகின் பண்ணி அந்த பராங்கான ஸ்கின்னும் பேக் பேக் எடுத்துருங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய்.